الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم எடுத்தறியப்பட்ட ஷைத்தான்குடைய திங்குகளை விட்டும் காவல் பாடு தேடுவோமாக அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆண்டவன் ஒருவனுக்கே உரித்தாக இருக்கும். அன்பும் அன்புறும் சலாமும் சலபாத்தும் அவனின் அருள் நபி சமூகத்திற்கே உண்டாகுக. இன்னும் அல்லாஹு ஜல்ல ஸானஹு தஆலா ஆண்டவன் எப்பேர்க்குற்ற ரஹ்மானாக இருக்குமேயானால் இந்த 7-11,000 ஆலங்களையும் படைத்து எறும்புகளை யானை முதல் 84,100 ஜீவசந்துகளையும் படைத்து அதனதன் தராதர படிக்கிற கண்ணம் அழித்து தான் உண்ணாமல் உறங்காமல் பாதுகாக்கின்ற ரப்புல் ஆலமீன் ஆண்டவன் ஒருவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. இன்னும் அவனுடைய ஒளிவில் நின்று ஒளிவாகி தெளிவில் நின்றும் தெளிவாகி தெள்ளி எடுத்து திருமணியாகிய நாதநீதராகிய நவநீத கடலாகிய அல் பாதுஷாவாகிய சையதுல் முதர் நபி ஃபுர்கானுல் ஆஷிகீன் ஹபீபு ரப்புல் ஆலமீன் அஹ்மதே முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் என்னும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இன்னும் இங்கு சங்கையாக கூடியிருக்கின்ற அறிவில் பெரியோர்களே, அருமை வாலிப தோழர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இன்னும் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸலவாத்தையும் ஓதி சங்கையாக சற்று நீங்கள் இருந்து கேட்கக்கூடிய ஒரு நல்ல சரித்திரமாக கூடியது ரிஸ்வத்து நாயகி என்று சொல்லக்கூடிய ஒரு கற்புடைய பெண்மணியினுடைய ஒரு வாழ்க்கை வரலாறை பற்றி இந்த சரித்திரம் சொல்லப்படுகின்ற சொல்லக்கூடிய இந்த சரித்திர நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஜபூர் மார்க்கத்தில் நடந்த ஒரு சரித்திரமாக இருக்கும். அதாவது உஸ்வத் நாயகி என்று சொன்னால் பாரிசு பாசியில கற்புடைய பெண்மணி என்பதாக அதற்கு பொருள். ஒரு கற்பரசியினுடைய ஒரு சரித்திரத்தை பற்றி சிறப்பு சொல்லி நிறைவுபடுத்தலாம் என்ற எண்ணத்தோடு ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆகவே அனைவர்களும் அமைதியாக இருந்து கேட்டு நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தையும் ஓதி சங்கையாக இருந்து கேட்குமாறு உங்களை வேண்டிக் கொண்டு நாங்கள் தூங்குகின்றோம். மிசருமா நகர் பாதிலே ஹபீப் என்பவர் அவர்கள் ஒரு பெரிய செல்வம் படைத்த சீமானுடைய மக்களாக இருக்கும் ஹபீபும் ஹாலிதீனும் சிறிய வயதிலேயே அவர்களை விட்டு அவர்களுடைய தாய் தந்திர்கள் காலமாகிவிட்டார்கள். அதன் பின்பு அண்ணன் தம்பி இரண்டு பேர்கள் ரொம்ப ஒத்துமையான முறையில இருந்து ஜீவித்து வரக்கூடிய காலத்தில் அந்த ஹபீப் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு ஆண்டவன் வேண்டுமான சொத்து சுகங்களையும் ஆஸ்தி பாஸ்திகளையும் வேண்டுமான தௌலத்தையும் அல்லாஹு கொடுத்திருந்தார். அத்தனையும் பெற்ற அந்த இரண்டு அண்ணன் தம்பிகளில் ஹபீப் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல உயர்ந்த பண்புடையவர், பாசமுடையவர், ஒழுக்கமுடையவர், என் அல்லாவின் மீது பயமுடையவர், பக்தியுடையவர், அப்பேற்குற்ற அந்த நல்லவரும் அந்த ஹபீபும் அண்ணன் தம்பி ஹாலிதி இரண்டு பேர்களும் ஒத்துமையான முறையிலே ஜீவித்து வருகின்றார்கள். அப்படி வரக்கூடிய காலத்தில் ஹபீபுக்கு கல்யாணம் முடிக்கக்கூடிய வயது வந்துவிட்டது. அப்ப தம்பியை பார்த்து சொல்லுகின்றார், என்
அருமை சகோதரனே ஹாலிதீனே, ஒரு வீட்டுக்கு பெண் இல்லாத வீடு அது வீடாகாது, நிலவில்லாத வானம் அது வானமாகாது, தண்ணீர் இல்லாத கிணறு அது கிணறாகாது. அதுபோல ஒரு வீட்டுக்கு அதாவது பரக்கத்து உண்டாக வேண்டுமையானால், வீட்டுக்கு விளக்காக இருக்க வேண்டுமையானால் அது ஒரு பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். ஆகையினால் நம்முடைய வீட்டுக்கு ஒரு பெண் வேண்டும். கல்யாணம் முடிக்கக்கூடிய வயதுடனாக இருப்பதனால் நாமல் எங்கேயாகிலும் சென்று நமக்குரிய ஒரு பெண்ணை பார்த்து மனமுடிக்க வேணும் என்று மனமு வந்து சொல்லிடுவார். காலிதீனே, இப்படி என்னுடைய ஒரு நாட்டம், அதற்கு தகுந்த ஒரு யோசனையை சொல்ல என்று தம்பி இடத்திலே கேட்டார். அப்ப தம்பி காலிது சொல்லுகின்றார், அருமை தமையனே சகோதரனே, ஆனால் நாமல் பணத்தால செல்வாக்கால நாம உயர்ந்தவர்களாக இருக்கின்றோம், இருந்தாலும் நாட்டுடைய நம்மளுக்கு பழக்க வழக்கம் தெரியாது. அப்படி இருப்பதனால் எந்த குடும்பத்தில் எந்த கோத்திரத்தில் போய் பெண் கேட்பது என்பதற்குரிய தகுதி நமக்கு இல்லை. ஆகையினால் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகின்றது, நம்முடைய தகப்பனாருக்கு நெருங்கிய நண்பராக இந்த ஊர்ல முக்கிய பிரமுகராக டவுன் ஹாஜியாக இருக்கக்கூடிய ஒரு பெரியார் இருக்கின்றார்கள். அவங்க இடத்துல போய் நம்முடைய குறையை சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல இடத்துல ஒரு நல்ல பெண்ணை பார்த்து மனமுடித்து வைப்பார்கள் என்று தம்பி சொல்ல, அதற்கு சம்மதித்து இரண்டு பேர்களும் இசைந்து தன்னுடைய வீட்டை விட்டு டவுன் ஹாஜியாருடைய வீட்டுக்கு சென்றதும் டவுன் ஹாஜியார் ஹபீபையும் ஹாலிதீனையும் அன்போடு வரவேற்றி இருக்க செய்து அந்த டவுன் ஹாஜியார் கேட்கின்றார்கள், அருமை நண்பருடைய மக்கள், என்னுடைய வீடு தேடி வந்ததும் என்னுடைய வீடு தேடி வந்ததும் என்னை தேடி வந்த விவரம் என்ன சொல்லுங்கள் என்றாங்க. தேடி வந்த விவரம் என்ன சொல்லுங்கள் என்றார். அருமை நண்பருடைய மக்களே, நீண்ட நாளைக்கு பின்பதாக என்னுடைய வீட்டை தேடி வந்திருக்கின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார் டவுன் ஹாஜியார். அதற்கு அந்த ஹாலி ஹபீப் சொல்லுகின்றார், அருமை பெரியார் அவர்களே, வேற ஒன்றுமல்ல உங்களை தேடி வந்த விவரம். ஆகையினால் எங்களுடைய பாபாவுக்கு நெருங்கிய நண்பராக இருப்பதனால் நாங்கள் இந்த மிசர்மா நாட்டிலே பெரும் பணம் படைத்த வசதி படைத்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பதனாலும், ஆனால் கல்யாணம் முடிக்கக்கூடிய வயதுடனாக இருப்பதனால் எந்த இடத்தில் எங்கு போய் பெண் கேட்பது என்பது எங்களுக்கு தெரியாதபடி தாங்களிடத்தில் இந்த குறையை சொன்னால் நீங்கள் அதை நிவர்த்தித்து வைப்பீர்கள், நல்ல குடும்பத்தில் ஒரு பெண்ணை பார்த்து முடித்து வைப்பீர்கள் என்ற மன நிறைவோடு நான் வந்திருக்கின்றோம். ஆகையினால் இது நீங்கள் மனமு வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து மனம் முடித்து வைக்க வேண்டும் என்று ஹபீப் சொன்னார். அது கேட்ட அந்த டவுன் ஹாஜியார் ஆகக்கூடியவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்து நம்மளை மதித்து நம்மளை கண்ணியப்படுத்தி இந்த அளவுக்கு நம்முடைய நண்பருடைய மக்கள் நம் இடத்துல வந்து சொன்னதினால் அவர்களுக்கு நாம் நல்ல ஒரு குடும்பத்தில் பார்த்து பெண் பார்த்து முடித்து வைக்க வேண்டும் என்று மனதில் நினைத்திடுவார் பெரியவர் ஹாஜியாரும். மனதில் நினைத்திடுவார் பெரியவர் ஹாஜியாரும். இவர்களுக்கு நாம் எந்த குடும்பத்தில் எந்த கோத்திரத்தில் ஒரு பெண்ணை பார்த்து மனம் முடித்து வைப்பது என்று ஆலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வருகின்றார். இவருடைய தகுதிக்கும் அவருடைய குணத்துக்கும் பணத்துக்கும் தகுந்த முறையில் ஒரு பெண்ணை பார்த்து மனம் முடித்து வைக்க வேண்டுமையானா அது ஷாம் நாட்டில் லாபீர் ஆலிம் என்று சொல்லக்கூடியவர் சபூர் மார்க்கத்தை நல்ல முறையிலே படித்து முடித்த அந்த மாபெரும் மார்க்க பெரியாருடைய ஒரே மகள் விசுவத்தி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி மிக்க நல்ல அழகுடையவர், இன்னும் அல்லாஹ்வுடைய பயமுடையவர், பக்தியுடையவர், பாசமுடையவர், விசுவாசமுடையவர்,
அவர் நம்பிக்கையுடையவர். அது மட்டுமல்ல, பெண்களுக்குரிய அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய தன்மை பொருந்திய அந்த நல்ல பெண்ணைத்தான் அவருக்கு நாம கல்யாணம் முடித்து வைக்கணும் என்ற நல்ல எண்ணத்தோடு இரண்டு பேர்களையும் தானே சொல்லி அதற்கு வேண்டிய ஆவணம் செய்து அந்த நாட்டுக்கு போவதற்காக வேண்டி தன்னோடு இரண்டு பேர்களையும் அழைத்து கொண்டு டவுன் ஹாஜர் ஆக மூன்று பேர்களும் சாம் என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு லாபீர் ஆலிம் சாவுடைய வீட்டுக்கு வந்தவுடனே லாபீர் ஆலிம் அவர்கள் மிக்க மகிழ்ச்சியோடு மூவர்களையும் தானே வரவேற்று இருக்க செய்து விருந்து உபசாரங்களை அளித்து அந்த பெரியார் கேட்கின்றார்கள், இந்த மிஸ்ர் நாட்டிலே பெரிய மரியாதைக்குரிய டவுன் ஹாஜியார் அவர்களே, இந்த ஏழையாகி என்னுடைய இல்லம் தேடி வந்த ஒரு விவரம் என்ன, தேடி வந்த ஒரு விவரம் என்ன, மிக்க நல்லவர் ஹாஜி யாரே சொல்லுங்கள் என்றார், மிக்க நல்லவர் ஹாஜி யாரே சொல்லுங்கள் என்றார். லாபிரந்த ஆலிம் அவர்கள் பாசத்தோடு கேட்டிடுவாங்க, தாங்களுடைய தவ புதல்வியாகிய அந்த உஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்குல பெண்மணிய இவருக்காக நாங்கள் மனம் பேச வந்தோம் என்று சொல்லுகின்றார்கள் டவுன் ஹாஜியார், இந்த ஹபீபுக்கு உங்களுடைய மகளை நாங்கள் பெண் கேட்டு வந்திருக்கின்றோம், நீங்கள் எந்த விதமான எண்ணமும் எண்ணாதபடி உங்களுடைய மகள் விஸ்வத்தி இவர்களுக்கு நீங்கள் மனமுடித்து கொடுக்கணும் என்று மனமோந்து சொன்னார்கள். அது கேட்ட அந்த லாபீர் ஆலிம் சொல்லுகின்றார்கள், பெரியார் அவர்களே, என்னுடைய மகளோ ஜபூர் மார்க்கத்தை நல்லா ஓதி படித்து அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கின்றது. அப்படி இருப்பதனால் என்னுடைய பெண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு சொன்னா அந்த பொண்ணை கட்டிக்கிறத மாப்பிள்ளையும் நல்ல விதமா மார்க்கத்தை படிச்சிருக்கணும் அறிஞ்சிருக்கணும் அதன்படி அமல் செய்யணும். அப்படி நல்லவரா இருந்தா என்னுடைய மகளை நான் அவருக்கு மனம் முடித்து கொடுக்கிறேன் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று சொன்ன உடனே அதே நேரத்தில் அந்த டவுன் ஹாஜியார் ஹபீபை ஏறிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஹபீபுடைய கண்கள் நின்று அப்படியே கண்ணீர் வடிகின்ற அழுகின்றார். அது கண்டு அந்த பெரியவர்கள் கேட்கின்றார்கள், அருமை நண்பரே, ஹபீப் அவர்களே, ஏன் அழுகின்றீர்கள், எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்கும் போது ஹபீப் சொல்லுகின்றார்கள், பெரியார் அவர்களே, அதாவது எங்களுக்கு ஆண்டவன் எல்லா செல்வத்தையும் கொடுத்தான், ஆனா அந்த ஒரு செல்வத்தை மட்டும் எங்களுக்கு கொடுக்கல, நாங்கள் கல்வியை படிக்கல, ஜபூர் மார்க்கத்தை ஓதல, அது ஒன்றுதான் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே குறை என்று அந்த ஹபீப் சொன்னார். அது கேட்ட உடனே டவுன் ஹாஜியார் மனதிலே ரொம்ப சந்தோஷமாகி சொல்லுகின்றார், பரவாயில்லை, என் டவுன் ஹாஜி அவர்களே, என்னுடைய மகளை மனம் முடிக்கிறதில் அவருக்கு மனப்பூர்வமான ஒரு எண்ணம் இருக்குமே, ஆனால் நானே அவருக்கு ஓதி கொடுக்கிறேன், இந்த மார்க்கத்தை படித்து கொடுக்கிறேன், அப்படி படித்து முடித்ததுக்கு பின்னால என்னுடைய மகளையும் அவருக்கு நான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறேன், எந்த ஆட்சேபனையும் கிடையாது, அதற்கு அவருக்கு சம்மதமான கேளுங்கன்னு சொல்லி டவுன் ஹாஜியாரை பார்த்து ஆலிம் லாபீர் ஆலிம் கேட்டாங்க. அப்ப லாபீர் ஆலிமுடைய வார்த்தையை கேட்ட ஹபீபுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைந்து சொல்லுகின்றார், அதாவது நாம் பெண் கேட்டு வந்த இடத்துல நமக்கு பெண்ணுக்கு பெண்ணும் கிடைக்கின்றது, அதே நேரத்தில் நம்மளுக்கு கல்வியும் கிடைக்கின்றது, இதை விட உலகத்துல ஒரு சிறந்த பாக்கியம் வேற எதுவுமே இருக்க முடியாது என்று சம்மதித்தார். ஆகவே இரண்டு பேர்களையும் அதே ஊர்ல வைத்து விட்டு டவுன் ஹாஜியார் ஊருக்கு வந்தார். இன்னும் சில மாதங்களாக அந்த லாபீர் ஆலிம் இடத்திலே தங்கி இருந்து இந்த ஹபீப் என்று சொல்லக்கூடியவர்கள் சபூர் மார்க்கத்தை நல்லபடியான முறையில் ஓதி நல்ல படித்திடுவார் உத்தமரும் ஹபீப் அவர்கள். உத்தமர்கள் சபூர் என்ற மார்க்கம்
ஹபீபாக கூடியவர்கள் பல மாதங்களாக அங்கே தங்கி இருந்து ஜபூர் மார்க்கத்தை நல்லா ஓதி முடித்ததும் அதாவது அலாபீர் ஆலிமுக்கு ரொம்ப சந்தோஷமாகி அவர்களுக்கும் ஆலிம் என்ற பட்டத்தை கொடுத்து டவுன் ஹாஜியை மீண்டும் வரவழைத்து அந்த ஷாம் நாடுகள் எல்லாம் அலங்காரம் செய்யப்பட்டு ஹபீபை மணமகனாக ஜோடித்து அந்த இஸ்வத்தம் அவர்களை மணப்பெண்ணாக ஜோடித்து என்ன ஜபூர் மார்க்கப்படி முன்னுண்டான மார்க்கப்படி மறைப்படி முறைப்படி அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக கூடியிருந்த ஹபீபுக்கும் அவர்களுக்கும் கல்யாணம் முடித்து வைத்தார் கண்ணிறைந்த ஹபீப் அவர்க்கு கல்யாணம் முடித்து வைத்தார் கண்ணிறைந்த ஹபீப் அவர்க்கு மங்களத்தை முடித்து வைத்தார் சங்கையான நாயகிக்கும் ஹபீப் அவர்களுக்கும் கல்யாண நிரப்பமாக முடிந்தது அந்த ஜனங்கள் எல்லாம் மணமக்களை வாழ்த்தி போற்றி அவர்களை புகழ்ந்து இன்னும் அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதைகளை செய்து அவர்களுடைய இல்லங்களுக்கு சென்றார்கள் அதன் பின்பு கல்யாணம் முடிக்கப்பட்ட மணப்பெண்ணும் கல்யாணம் முடித்த மணமகனாகிய ஹபீபும் அவர்களுக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற மணவரை என்று சொல்லக்கூடிய மணவரையில் அன்று இரவு தனித்தவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் அம்ப ஹபீப் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மன நிறைவு பெறக்கூடிய முறையில் அந்த இஸ்வத்து நாயகி என்று சொல்லக்கூடிய பெண்மணி எழுந்திருந்து கணவருடைய முன்பதாக வந்து அவர்கள் ரொம்ப மரியாதையாக நின்று அவர்களுடைய பாதாரவிந்தம் தொட்டு முத்தீட்டு ரொம்ப ஒழுக்கம் உள்ள அவர்கள் எழுந்திருந்து கணவனுடைய காலத்தொட்டு கண்ணிலே வைத்து மரியாதை செய்து சொல்லுகின்றார்கள் அருமை நாயகர் அவர்களே உங்களிடத்தில் நான் ஒரு விருப்பத்தை தெரிவிக்கலாம் என்பதாக எண்ணுகிறேன் என்று அந்த அம்மா சொன்னாங்க சொன்ன உடனே ஹபீபுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் அப்ப அந்த இஸ்வத் அம்மா சொன்னார்கள் அருமை நாயகர் அவர்களே இந்த உலகத்தின் கண்ணில் அல்லாஹு ஜல்லசானு தால ஆண்டவன் நம்ம ரெண்டு பேர்களையும் ஜோடியாக இணையாக துணையாக சேர்த்து வைத்தானே அந்த நன்றிக்காக நம்முடைய ஜபூர் மார்க்கப்படி உண்டான ஒரு முறை ஒன்று இருக்கிறது அது என்ன முறை தெரியுமா நம்ம ரெண்டு பேர்களையும் இணையாக துணையாக ஜோடியாக சேர்த்து வைத்த அந்த இறைவனுக்காக வேண்டி 40 நாள் நோன்பு இருக்க வேணுமே என்று 40 நாள் நோன்பு இருக்க நோன்பு நான் வைக்கலாம் என்பதாக எண்ணுகின்றேன் நாடுகின்றேன் ஆகவே உங்களுக்கு சம்மதம் உண்டான இந்த நோன்பை நோக்கிறேன் சுபஹானல்லாஹ் என்று அந்த விஸ்வத்தம்மா சொன்னார்கள் சொன்ன உடனே இது கேட்ட ஹபீபு மிக்க மகிழ்ச்சி அடைந்து சொல்லுகின்றார் பீவி நீங்கள் மட்டும் அந்த இறைவனுக்கு நன்றி செய்யக்கூடிய முறையில் 40 நாள் நோன்பு இருப்பதாக சொல்லுகின்றீர்களே அதுல நான் மட்டும் என்ன குறைந்தவனா ஆகவே அது நோன்பு நோற்பதற்கு தகுதி இல்லாதவனா ஆகினால் உங்களுடைய விருப்பப்படி நானும் 40 நாளைக்கு நோன்பு வைக்கின்றேன் இருவர்களுமே 40 நாள் நோன்பையும் நோற்போம் என்று அந்த ஹபீபு சொன்னார்கள் அது கேட்டு அந்த இஸ்வத்து நாயகி சொன்னார்கள் இந்த 40 நாள் நோன்பும் நிறைவேறும் வரைந்திரமும் அது முடிய வரைந்திரமும் நாம் உலகத்துடைய ஆசா பாசங்களை விட்டு